இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம S20 அல்ட்ராவோட டீட்டெயில்டான கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். S20 அல்ட்ராவில் மாசம் ஆனால் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. மெயின் 108 MP சென்சாரில் எடுத்த இமேஜஸ் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருந்துச்சு. ஜூம் பண்ண பிறகும் டீட்டெயில்ஸ் எதுவுமே லாஸ் ஆகலை. இந்த சாம்பிள் இமேஜஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் அவ்வளோ ஜூம் பண்ண பிறகும் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரீட்டைன் ஆகிருக்கு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப பெரிய கேமரா சென்சார். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இமேஜஸில் ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல் கிரியேட் ஆகுது. ஓவரால் மெயின் கேமரா சென்சரோட சாம்பிள்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். லோலைட் கண்டிஷனில் நாய்ஸ் லெவல் கம்மியாகவும் இமேஜ் சாம்பிள் ரொம்ப கிறிஸ்பாகவும் வந்துருந்துச்சு. S20 அல்ட்ராவோட மெயின் ஹைலைட்டான ஸ்பேஸ் ஜூம் கேமராவோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். நாங்கள் 0.5x, 1x, 2x, 4x, 10x, 30x அண்ட் 100x வந்து இமேஜ் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். அதை 1x பார்க்கலாம். 10x வர இமேஜ் சாம்பிள்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக யூஸபிளாகவே இருந்துச்சு. கேமரா சாம்பிள்ஸை பார்ப்போம். டென் எக்ஸ் வர இமேஜ் சாம்பிள்ஸ் ரொம்ப ஷார்ப்பாகவும் யூஸபிளாகவும் இருந்துச்சு. 30x அண்ட் 100x வரும் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ரெஃபரன்ஸ்க்கு இந்த சாம்பிள் இமேஜஸை நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த சாம்பிள்ஸ் 0.5x ஆப்டிக்கல் லென்ஸில் எடுத்தது. 5x ஆப்டிக்கல்ஸும் கொடுத்துருக்கனால ஒரு DSLR கேமராவில் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த அளவுக்கு நம்மளால் தூரத்தில் இருக்க இமேஜஸை ஷூட் பண்ண முடியுது. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த அளவு லாஸ்லெஸ்ஸும் இருக்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இனி 12 MP அல்ட்ராவைட் சாம்பிள்ஸை பார்ப்போம். மெயின் சென்சாருக்கும் அல்ட்ராவைட் சென்சாருக்கும் உள்ள பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அல்ட்ராவைட் சென்சாரில் டிஸ்டார்ஷன் ஒன்றுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஒயிட் பேலன்ஸும் ரெண்டுலேயுமே மேட்சிங்காக இருந்துச்சு. பேன்ரோமா சாம்பிளில் ஸ்டிச்சிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சாம்சங் S20 அல்ட்ராவில் சிங்கிள் டேக்னு ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி 10-15 seconds பாசிபிளான எல்லா டைப்பான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்ஷன் சீனா ஒரு ஸ்லோ மோஷன், ஒரு ஹைப்பர்லாப்ஸ், ஒரு ரிவைண்ட், அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அது ஷூட் பண்ணி சேவ் பண்ணிடும். போர்ட்ரேட் மோடுக்கு சாம்சங் டெடிக்கேட்டட் QoF சென்சார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. QoF சென்சார் டெப்த் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரைம் லென்ஸில் எடுத்த ஒரு பிளர் எஃபெக்டை கொடுக்குது. இந்த சாம்பிளை பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். செல்ஃபி கேமராவை பொறுத்தவரை ஒரு பெரிய 40 MP சென்சாரை கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்டோர் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஒயிட் பேலன்ஸ் அண்ட் ஸ்கின் டோன் நேச்சுரலாக இருந்துச்சு. போர்ட்ரேட் செல்ஃபீஸில் எட்ஜ் டிடெக்ஷன் நீட்டாக இருந்துச்சு. இனி வீடியோ சாம்பிள்ஸை பார்ப்போம். இந்த வீடியோ சாம்பிள் S20 அல்ட்ராவோட ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ வீடியோட டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டுங்க. சென்சார் வந்து 40 MP கொடுத்துருக்கனால ஒரு நேச்சுரலாகவே ஒரு பொக்கே வந்து பிகைனில் வந்து ஃபார்ம் ஆகுது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிளர் இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம ரியல்மி ஃபோன்ஸ் மாதிரி இந்த போர்ட்ரேட் மோடுமே கிடையாது. இது வந்து ரியலாகவே உள்ள பிளர். இது வந்து அந்த 40 MP சென்சார்னால் வந்துருக்கிறது. ஸோ இது வந்து வ்ளாகிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த சாம்பிள் பாருங்கள். அதோட இந்த ஆடியோ வந்து டைரெக்டாக ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணது. ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டுங்க. S20 அல்ட்ராவோட ஸ்டெபிலைசேஷன் பார்க்கலாம் வாங்க. இது வந்து S20 அல்ட்ராவோட மெயின் 108 MP சென்சாரில் எடுத்தது. இப்போ நான் வந்து வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. இது வந்து இன்டர்னல் ஆடியோ வந்து S20 அல்ட்ராவில் ரெக்கார்ட் பண்ணதான். ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. S20 அல்ட்ராவோட சூப்பர் ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள்ஸை பார்க்கலாம் வாங்க. டெடிக்கேட்டட் டெப் சென்சார் யூஸ் பண்ணி தான் இந்த போர்ட்ரேட் மோட் வீடியோவை S20 Ultra ஷூட் பண்ணுது. பட் ஆனால் எட்ஜ் டிடெக்ஷன் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மூணு லென்ஸுக்குமே ஸ்விட்ச் பண்ணலாம். பட் ஆனால் அந்த டிரான்சிஷன் ஐஃபோன் அளவு ஸ்மூத்தாக இல்லை. அதோட ஒரு ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூமும் இருந்துச்சு. பட் ஆனால் ஆப்டிக்கல் ஜூமில் உள்ள வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக இருந்துச்சு. ஸ்லோ மோஷன் 1080p 960fps ரெக்கார்ட் பண்ணுது. அந்த சாம்பில் பாருங்கள். சினிமா கேமராஸ் மாதிரி S20 Ultra-ல 8K 24fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அது மாதிரி UHD 60fps, UHD 30fps, FHD 60fps-ல ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒயிட் ஆங்கிள் எடுக்கும்போது மட்டும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, 60fps-ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓவரால் ஸ்மார்ட் ஃபோன் ஃபோட்டோகிராஃபியில் S20 Ultra ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவை பொறுத்தவரை.